ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ வந்து இப்போ நம்ம விவசாயிகளுக்கு வந்து இந்த முருங்கை சாகுபடி பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். சரி. இப்போ இது நம்ம எந்த ஊர் எந்த ஊருங்க? இது கரூர் மாவட்டம். சரி. பரமத்தி வட்டம். பரமத்தி. நடந்தை ஊராட்சி. நடந்தை ஊராட்சி. நடந்தை ஊராட்சி. துளுக்கம்பாளையம். சரி. பொன் முருகலுங்க விவசாயி. சரி. நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் குழி எடுத்தோம். சரி. குழினா குழி குழி 20 அடி. 20 அடி. சரி. லைனுக்கு லைன் 20 அடி. 20 அடி வித்தியாசம் குழி எடுத்தோம். சரி. குழி எடுத்து கொஞ்சம் ஒரு 30 நாள் ஆற போட்டிருந்தோம். சரி. கொஞ்சம் தொழுவுறோம். சரி. வேப்பமுண்ணாக்கு போட்டோம். சரி. போட்டு கண்ணு இது அங்கே திண்டுக்கல் பல்லவட்டி பக்கத்தில் அங்கே எடுத்தோம். மாதிரி பக்கத்தில் கருமுனை ரகம் ரகம். சரி. அது கொண்டு வச்சோம். சரி. கண்ணு தலைஞ்சு வந்தது. புரட்டாசி ஐபிசி காத்தி மாலி தைக்க 5-6 மாதம் காப்பு வந்துச்சு. 6 மாதத்துல காய் வந்து காப்பு வந்துச்சு. அதுக்காக சரி. பிறந்தவே தொடர்ந்து காப்பு இருந்துருக்கு. 3 மாதம் இடையே கொஞ்ச நாள் தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி வளர்ந்து பழையபடி தளஞ்சி எடுத்துச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த நெட்டுத்தரப்பு கொடுத்த போட்டு இப்போ மரம் நல்லா பசுமை இருக்குது. காய் சிவப்பு வந்து இருந்தது சில பேர் இருக்குது. நம்மளும் வரல காய் சிவப்பு வரல பசுமை வரும் நல்லா. சில பேர் இந்த ரக சிவப்பான மரத்தை பிடிங்கிட்டாங்க. என்னை கூட பிடிங்கிச்சோம். 50 பிடிங்கிட்டு பச்சை வைனாங்க. இல்லை நல்லா இருக்க வச்சிருக்கேன். நிறம் மாறாமல் அப்படியே வருது. காய் பசுமை வருது. காய் நல்லா லென்த்து நீளம் வருது. சரி. இதெல்லாம் மாதிரி காய்ச்சிங்களா? ஆமாம். பார்த்தா சிவப்பாக தெரியும் முதல்ல. சரி. இதே காய் நீளம் வரும்போது என்ன இவ்வளோ நீளம் வரும். சரி. காய் பச்சை பசியாக ரொம்ப பசுமையாக இருக்கும். பார்த்தீங்களா? பிஞ்சு பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் இருக்கும். சரி. பார்த்தீங்களா? ஆமாம். சரியாக இருக்கு. காய் குதிரா விரலா பெருசாக பெருசாக பச்சை பசியாக பசுமையாக வந்து காய். சரி. அந்த வெரைட்டியோட குணம் எப்படி? சரி. இப்போ நம்ம முருங்கை வந்து பதிவு நம்ம முருங்கை பயிரிட இருக்குங்க ஐயா. முருங்கை வந்து பயிரிட இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏக்கருங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு உள்ள வைக்கலாம்? 100 கண்ணு வைக்கலாம். 100 கண்ணு உள்ள வைக்கலாம். 100 கண்ணு வைக்கலாம். மரத்துக்கு மேலே இடைவெளி வந்து 20 அடிங்களா? 20 அடி. 20 அடி. 20 அடி. இப்போ சொட்டு நீர் போடுறதுனா அதுக்கு ஒரு செலவு ஒரு 30 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 30 ரூபா வரும். பைப்லைன்னா கம்மியாக வரும். இன்னைக்கு மானியம் எல்லாம் இருக்கு. 30 ரூபா செலவு. சின்ன விவசாயம் தான் ஃபுல் மானியம் வரும். இந்த இது விதை வந்து கண்ணா இல்லை செடி இது குச்சிங்களா? ஒட்டுக்கட்டு குச்சி. ஒட்டுக்கட்டுன்னு குச்சி. இது எங்கே உங்களுக்கு கிடைச்சது? நான் அங்கே கொடரோடுக்கு பக்கத்தில் எடுத்தேன். கொடரோடு திண்டுக்கல் கொடரோடு பக்கத்தில் கிடைக்குது. கிடைக்குது. இது வந்து எந்த மாதிரி மண்ணுக்கு எந்த மாதிரி இடத்துக்கு வருங்க? இது கொஞ்சம் மேட்டுப்பாங்கா இருக்கணும். மேட்டுப்பாங்கன்னு நம்ம வந்து பரமத்தி வெள்ளகோவில் மூலனூர் செம்மண் மாதிரி கொஞ்சம் ஜல்லி கொஞ்சம் கெட்டினாத விட இந்த மாதிரி ஓட்ட மண்ணுகளா தான் நல்லா வர நல்லா தண்ணீர் பாசனம் இல்லாத இடத்துக்கு தான் வருங்க. கொஞ்சம் ஏற வயக்காடு பகுதிக்கு காவிரி ஆற்று பாசன பகுதிக்கு முருங்கை வராது. ஏற ரொம்ப அதிகமாக இருந்தால் மரம் கொழுத்து இப்போ வந்து நமக்கு 4-5 மாசத்துலேருந்து காய் போட ஆரம்பிக்கிறீங்களா? 6 மாதம் காய் பறிக்கலாம். 6 மாசத்துல காய் பறிக்கலாம். ஒரு வருஷத்துல எத்தனை தடவை காய் காய் எடுக்கலாம்? 12 மாசத்துக்கு இல்ல அதாவது தொடர்ந்து ஒரு 3 மாசம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு 3 மாசம் இடையில 2 மாசம் விடுங்களா? ஆமா. திரும்ப ஒரு 3 மாசம் காய் இருக்கும். தொடர்ந்து பிற்பாடு தந்து பூ காத்துருக்கு. அப்புறம் இடையில 2 மாசம் வந்து கேப் வரும். சீதா அந்த புரட்டாசி காப்பு இருக்கா? சரி. பொத்துக்கிட்டே இந்த சீதா கூட காய் இருக்கும். சரி. இப்ப தண்ணி எல்லாம் போனா இப்பதான் காய் வரணும். காய் இருக்கு நம்மளுக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து ஒரு 6-7 மாசம் காய்ப்பு இருக்கு. 5 மாசம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுங்க. சரிங்க. இப்போ நீங்க வந்து மொத்தமா ஒரு வருஷத்துல ஒரு ஏக்கருக்கு 100 மரத்துக்கு என்ன லாபம் வரும்? 100 மரத்துக்கு இல்ல மொத்தமா இந்த ஒரு ஏக்கர்ல 100 மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எல்லாம் 75 செலவு போகவே ஒரு 75-80 அது லாபம் இருக்கு அப்படிங்கிறீங்க. லாபம் இருக்கு. ஆனா அது வந்து இந்த மேட்டுப்பாங்கான இடத்துக்கு தான் சாகுபடி பண்ணணும். இதுல என்னென்ன ரகம் இருக்குங்க? என்ன மாதிரி ரகம் வாங்கி? எதுங்க கரும்புன்னு சொல்லுங்க. கரும்புன்னு ரகம் இருக்கு. இப்போ அந்த உடஞ்சந்த பக்கத்தில் பசுமை பச்சை கரும்புன்னு இருக்காங்க. அது காய் கொஞ்சம் குட்டையாக வரும். அதே விட காய் பசுமை நிறைய அப்பா வைக்கிறாங்க. நான் கூட போகிற 300 கண்ணுக்கு அதே சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் கண்ணு வரும். அதான் தர வைக்கலாம் இருக்காங்க. சரி. இந்த ரகம் இருக்கா பல நாட்டு ரகம்ல விற்பனைக்கு எடுபடுறது இல்லை. எல்லாமே லாங் காய் நம்ம இருக்கு. நான் நீள காய் இப்போ இன்னைக்கு என்ன ரேட்டுங்க? இன்னைக்கு வந்து 26-11-19 நவம்பர் மாசம் 300 ரூபா போகுது. இன்னைக்கு வந்து கிலோ 300 ரூபா. ஏன்னா சீசன் இல்லை. சீசன் இல்லை. எங்க காலையில மூணு ஏரியா போறோம். மலையில அந்த ஏரியா போறோம். மரம் புழுகுந்து ஒண்ணுமே பேப்பர்ல போட்டுருந்தேன். பூரா புழுகுந்து போய் சொல்லி. சரிங்க. இப்போ பூரா மொட்டை நிக்குது. இப்ப ரசாயன உரம் கொடுத்துருக்க ஃபீல்டர் எங்காவது பூ தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இல்ல. முருங்க மரத்துல எங்கேயும் பூ வரல. இப்போ மேக்சிமம் நம்ம இந்த பரமத்தேலூர் நம்ம ஏரியாவில நம்ம ஃபீல்டில் தான் பூ பிஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிதாங்க. வேற எங்கேயும் பூ பிஞ்சு நீங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. சாதன மரம் பக்கத்தில் இருக்கிறது எங்கேயும் இல்லை. சரி. இப்போ நாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2019 மார்ச் மாதம் தான் அந்த ப்ராடக்ட் தர ஆரம்பித்தோம். போன வருஷம் உங்களுக்கு இதே 2018 இந்த அக்டோபர் நவம்பர்லாம் பூ பிஞ்சு இருந்ததுங்களா? இல்லை. இந்த அளவுக்கு இருந்துங்களா? இல்லை. ரசாயனம் பண்ணுறப்போ அந்த சீசனில் வரல. வரல. இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம காய் தான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டுக்கு நம்ம காய் முதல் அறுப்பு போகும்
செலவு வித்தியாசம் எப்படி தெரியுது? இந்த ஒரு 6-7 மாசத்துக்கு செலவு கூட வந்தாலும் ஒரே டைம் அடிச்சா வேலை கம்மி. சரி, அது பழையபடி லாரிகளும் அடிச்சுனா பழையபடி திருப்பி 5 நாள் புழு விழுது. ஒரு டைம் 2000 ரூபாய் கிடைச்சோம்னா சரிங்க, அது 2000 ரூபாய் 4000 ரூபாய் வந்துருங்களா? ஆமா, 4000 ரூபாய் அடிச்சா புழுவல் இல்ல, புழுவும் இல்ல இல்ல மரணம் தெளிவருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. தெளிவருக்கு ஏன்னா இப்ப நம்ம ரசாயனத்துல போயிருந்தா அந்த பூ பிஞ்சு பார்க்க முடியாது. பழையபடி புழு விழுது இருக்கணும். இப்போ நீங்க கெமிக்கல் பண்ணிருந்தா எப்ப பூ எடுக்குங்கிறீங்க? கொஞ்சம் ஓரளவுக்கு சரள மண்ணு மாதிரி வருது காய் ஈடு நல்லா கிடைக்குது. அப்ப நீங்க போட்டுட்டீங்களா பாத்தீங்களா? போட்டு விட்டீங்க. இதான் ஒரு 5 ரூபாய் கிடைச்சா அந்த மாதிரி சேஷன் வந்துடும். சரி, ஆனா இதுல நல்ல ஒரு லாபம் இருக்குங்கிற ஏன்னா தாராளமா முருங்கைக்கு வந்து இந்த மாதிரி மேட்டு பாய் நடத்துக்கு தாராளமா வைக்கலாம். ஒரு ஏக்கர்ல 100 மரம் வைக்கலாம். சரிங்க, சரி, முறையா பண்ணுங்க. நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி.